Nelson Xavier. Santosh Thangam. Irfat Hussain. Paradiya Sakshiya Bill. இங்கே ஏற்கனவே பல மொழிகள் இருக்கிற ஒரு நாட்டில் திரும்பவுமாக நீங்கள் சமஸ்கிருதத்தை நோக்கி நகர்றதுங்கிறது எப்படி சரியா இருக்கு? சமஸ்கிருதத்தில் இங்கிருந்த ஒரே சட்டம் மனு தர்மம், சமஸ்கிருதத்தில் இங்கிருந்த ஒரே விஷயம் வர்ணாசிரமம். இப்போ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பேர் வைக்கிறோங்கிறது ஜனநாயகத்துக்கே எதிரானது இல்லையா? யாரோ ஒருத்தரோட ஆங்கிலம் உங்களுக்கு ஓகேவா இருக்கு, உங்க மண் உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ உங்களுக்கு ஏன் அவ்வளவு அந்நியமா தெரியும்? அரசர்கள் காலத்துல வேத காலத்துல இருந்த சொற்றொடர்களை இப்ப எடுத்துட்டு வந்து மீட்டுருவாக்கம் செய்யறதுங்கிறது நீங்க பின்னாடி போறது. ஒரு மாடர்ன் சொசைட்டிய ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குறதுங்கிறதுக்கு பதிலா நீங்க சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறது மூலமாக நீங்க பழைய இந்தியாவுக்கு போறீங்க. அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படும் போது அது அந்தந்த மக்களுடைய இயங்கு மொழியில ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு புரியணுங்கிறதான் நீதியோட அடிப்படை. இப்ப இருக்க ஆட்சியாளர்களுக்கு தேவையான மொழியில நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கும்? விண்வெளியில போற செயற்கைக்கோள்களுக்கு ஆதித்யா விக்ரம்னு சமஸ்கிருதத்துல பேர் வச்ச வரைக்கும் கூட ஓகே, பிரதமருடைய திட்டங்களுக்கு சான்ஸ்கிருத்தில் பேர் வச்ச வரைக்கும் கூட ஓகே. ஆனா 120 கோடி மக்கள் நேரடியா பாதிக்கப்பட போற, நேரடியா வழக்கறிஞர்கள் வாதாட போற ஒண்ணுக்கு வந்து சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறதுங்கிறதே அடிப்படையில இது ஒரு சமஸ்கிருத மயக்க பதற்றத்துக்குள்ளாயிருக்கு. இந்த மொழியில சமஸ்கிருத பேரை வைக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கம் கொண்டதுன்னு நான் பாக்குறேன். என்ன பேச போறோம்? பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரி சுரக்ஷ சங்கீதா, பாரதிய சாட்சிய பில், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்துட்டு புதிய சட்டங்கள். இதை வந்து நான் தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா பாரதிய நீதி சட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இது சொல்லலாம்னா இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா தமிழ்ல? இல்ல அஃபிஷியலாக சொல்லல, நாமளே வந்து அதை ட்ரான்ஸ்லேட் அஃபிஷியலாக இல்ல, பட் ஆனா நம்ம தமிழ்ல சொல்லிக்கலாம் பாரதிய நீதி சட்டம். அரசு சட்டபூர்வமாக ஒரு பேரை அந்த மொழியில் சொல்லாத பட்சத்தில் நாம் அதை அப்படி சொல்ல முடியாது, அதுவுமே தப்பு தான். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக இப்போ பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னு வரிகளை பார்த்தோம் அப்படின்னா, முந்தைய பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சட்டங்கள் தண்டனை சட்டங்களை ஒழிச்சிட்டு புதிய இந்தியாவுக்கான ஒரு சட்டம், இந்திய சமயத்தோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதான் இந்த சட்டத்துக்கான நோக்கமாக சொன்னார். அதே போல் முதல் முறையாக மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தண்டனை சட்டத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த மனிதாபிமான அடிப்படையில் தண்டனை சட்டம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? மனிதாபிமானத்துக்கும் தண்டனைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அது தண்டனை சட்டம்ங்கிறது வந்து குற்றங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத விளக்குறதான் இந்தியன் பீனல் கோட். இந்த சட்டங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு அல்லது இந்திய நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு தான் இருந்தது, ஒன்று ஷரியத் சட்டம், இன்னொன்று தர்மசாஸ்திரான்னு சொல்லப்படுகிற அந்தந்த மாகாணங்களில் இருந்த சட்டம். அடிப்படையில் இங்கே பல விதமாக அது இருந்தது. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து இங்கே நீதிமன்றங்களை உருவாக்கும் போது, சட்டங்களை உருவாக்கும் போது, இங்கே ஆட்சியாளர்களுக்கான மொழியாக ஆங்கிலம் இருந்தனால அவங்க இந்தியன் பீனல் கோட் மற்ற எல்லா விஷயங்களையும் ஆங்கிலத்திலேயே உருவாக்கினாங்க. அதன் அடிப்படையில் அந்த மொழி தெரியாதவர்களுக்காக இந்தியாவில் இந்த டுபேஷின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம சபாநாயகர் டுபேஷி அவங்க முதல் பெண் நியமிக்கப்பட்டார். அது என்ன அர்த்தம்னா, தோனா ரெண்டு ஒருவர் ரெண்டு மொழிகளை அறிஞ்சிருந்தாங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கிற ஆட்கள் ரெண்டு மொழிகளையும் அறிஞ்சவங்களாக இருந்தால் ஆங்கிலேயர்களுக்கு உதவுறதுக்காக உருவாக்குனாங்க. நம்ம இப்போ 200 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கோம். நம்முடைய அரசியல் சாசனம் இந்தியாவில் இயற்றப்படுகிற எல்லா சட்டங்களும் ஆங்கில மொழியில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க திரும்ப முன்வைக்கிறாங்க. இந்த பெயர்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிற இந்தின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னீங்க, அது இந்தி இல்லை சான்ஸ்கிரிட். ஏன்னா இந்தியில் என்ன இருக்குங்கிறது நமக்கு எப்பவுமே தெரியும், இந்தியில் அறநூல்கள் இப்போ வரைக்குமே இல்லை. இந்தி வந்து ஒரு கலவையான மொழி, இப்போ தான் இந்தி எவால்விங் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த மொழியில் சமஸ்கிருத பேரை வைக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கம் கொண்டதுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அறநூல்கள்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திருக்குறள் தமிழ்நாட்டில் ஒரு அறநூல், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த அறநூலுக்கே கலைஞர் கருணாநிதி விரிவுரை எழுதுகிறார், பரிமேலழகர் விரிவுரை எழுதுகிறார், வரதராசனார் விரிவுரை எழுதுகிறார். பட் இப்போவே நமக்கு சிக்கல் இருக்குது, இதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு. அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படும் போது அது அந்தந்த மக்களுடைய இயங்கு மொழியில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு புரியணுங்கிறதான் நீதியோட அடிப்படை. உலகம் முழுக்க அப்படி தான் இயங்குது. அதனால தான் உலகம் முழுக்க
உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் சட்டங்கள் இருந்தாலும் அதை பெரும்பாலும் ஆங்கிலத்தில் முன்வைக்கிறாங்க, ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒன்றுன்னு. இங்கே இப்போ அவங்க ஃபுல்லாக சான்ஸ்கிரிட்ல மாற்றிட்டாங்களா? இல்லை, இந்த பேர் மாற்றிருக்காங்க, சின்ன சின்ன சரத்துக்கள்லாம் மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல தான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, இதை இதை சான்ஸ்கிரிட்ல மாற்றுறாங்க, அந்த மக்களுக்கான மொழியில் இல்லாமல் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில், இப்போ ஆங்கிலேயர் இருந்தாங்க, ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியான இங்கிலீஷில் இது எல்லாமே இருக்கணும்னு நினச்சாங்க. இப்போது இவங்க சொல்லும் பட்சத்தில் இது இந்தியாவாக இருக்குது, இது இந்திய ஒரு ஆட்சி மொழின்றதுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், இந்தியை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு பட்சத்தில் எல்லாருக்கும் புரிகிற இந்தியன் பீனல் கோட் தூக்கிட்டு பாரதிய நியாய சங்கீதா, இதை வந்து ஒரு குஜராத்காரரும் ஒரு உத்தரப்பிரதேசக்காரரும் உச்சரிக்கிற மாதிரி தென்காசிக்காரரும் மேகாலயாவில் இருக்கிறவரும் வாரங்கல்ல இருக்கிறவரும் உச்சரிக்க முடியுமா? அடிப்படையில் ஒரு சட்டம் முதல்ல விண்வெளியில் போகிற செயற்கைக்கோள்களுக்கு ஆதித்யா விக்ரம்னு சான்ஸ்கிருத்தில் பேர் வச்ச வரைக்கும் கூட ஓகே, பிரதமருடைய திட்டங்களுக்கு சான்ஸ்கிருத்தில் பேர் வச்ச வரைக்கும் கூட ஓகே, ஆனால் 120 கோடி மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட போகிற, நேரடியாக வழக்கறிஞர்கள் வாதாட போகிற ஒன்றுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறதுங்கிறதே அடிப்படையில் இது ஒரு சமஸ்கிருத மயக்கலுக்கான முயற்சி தான். முதல்ல வந்துட்டு இப்போ இந்தியன் பினல் கோட் அப்படிங்கிற பேரை மாற்றணும்னு முடிவு பண்ணும்போது ஃபியூச்சரில் இந்தியாவுடைய சட்டம் தண்டனை சட்டம் அப்படின்னு இவங்க பார்க்குறப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கிறாங்க, இந்தியாங்கிற பேர் தான் அவங்க முதல்ல பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு பாரத் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அந்த பாரத்ங்கிற பேர் அடிப்படையாக வச்சு தானே அவங்க அந்த பேரை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மொழி நீதிக்கான உலகம் முழுக்க இங்கிலீஷ் வந்து ஒரு லீகல் லாங்குவேஜ். ஏன் லீகல் லாங்குவேஜ் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க, தமிழில் குடியரசுத் தலைவர்னு சொல்கிறோம், இதில் வந்து எந்த பால் வேறுபாடும் இல்லை, ஆனால் பெண்ணான்லாம் தெரியாது, இந்த குடியரசுக்கான தலைவர் அவர். ஆனால் நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் அந்த பேரை பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி, ராஷ்டிரம்னா நாடு, பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன், ஒரு ஆண்பாலை குறிக்கிறது. ஒரு குடியரசுத் தலைவராக நீங்கள் பெண்ணை நியமிக்கும் போது எப்படி அழைப்பீங்க? அடிப்படையில் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா சொற்றொடர், இன்னும் சமஸ்கிருதத்தில் ஜனநாயகம் இல்லை, ஜனநாயக கட்டமைப்பு குறித்த, ஏன்னா அதெல்லாம் பின்னாடி வந்தது 2 வருஷத்துக்கு அப்போ இல்லை, அரசர்கள் காலத்தில் வேத காலத்தில் இருந்த சொற்றொடர்களை இப்போ எடுத்துகிட்டு வந்து மீட்டுருவாக்கம் செய்கிறதுங்கிறதே நீங்கள் பின்னாடி போகிறது. ஒரு மாடர்ன் சொசைட்டியை ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குறதுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறது மூலமாக நீங்கள் பழைய இந்தியாவுக்கு போகிறீங்க. இல்லை, சமஸ்கிருதத்தில் எங்கே நீதி இருக்குன்னு சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் இன்றைக்கி இருக்கிற மக்களாட்சிக்கான, இன்றைக்கி இருக்கிற ஜனநாயக பரிபாலனத்துக்கான, இன்றைக்கி இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுக்கான, இன்றைக்கி இருக்கிற குற்றங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒவ்வொரு அடிப்படையிலுமே சமஸ்கிருத அடிப்படையில் ஒரு நீதியை கட்டுறதுங்கிறது முன்னோக்கி நகர்ற இந்திய ஜனநாயகத்துக்கு எந்த வகையிலுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணலை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இது எல்லா இதுவுமே, எல்லா வாதங்களுமே இப்போ நம்ம தமிழை வழக்காடு மொழியாக மாற்றணும் அப்படின்ற கேட்குற கேள்விகளுக்கும் பொருந்தி வருமா? இல்லை, இப்போ தமிழை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுறதுங்கிறது வேற சப்ஜெக்ட். நீங்கள் அரசியல் சாசனத்தை நீங்கள் ஒரு ஒரு வார்த்தைக்கு, ஒரே வார்த்தைக்கு 50 அர்த்தங்கள் தமிழில் இருக்குது, ஒரே ஒரு வார்த்தைக்கு 50 அர்த்தங்கள் இருக்கு, ஒரு எழுத்துக்கு 21 அர்த்தம் இருக்கிற தமிழ் சொற்கள்லாம் இருக்கு. அப்போ இப்போ கான்ஸ்டியூட் சபையை கூட்டும் போது என்னென்ன வார்த்தைகளை ஒரு சட்டத்துக்கு நம்ம பயன்படுத்தணும், இன்னும் சொல்ல போனால் சட்டம்ங்கிறதே இங்கே இவங்க இவங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த லீகல் வெக்காபுலரி இருக்குல்ல, இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமான்னு ஒரு வழக்கறிஞர் அந்த வார்த்தைக்கு ஒரு புதிய பொருளை கொடுக்குறாரு, அதன் அடிப்படையில் தான் அவர் சார்ந்த கட்சிக்காரரை காப்பாத்துறாரு, இல்லை அரசு தண்டனை வாங்கி கொடுக்குது. இந்த பொருளை அரசியல் சாசனம் இப்படி சொல்லலைன்னு சொல்லி தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுறார். அப்போ இந்த வழக்கில் ஒரு வார்த்தை முக்கியமாகிற போது எல்லா தீர்ப்புகளும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இந்த வெக்காபுலரியை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீதி இங்கே வழங்கப்படுது. அதனால தான் ஒரு நீதியரசர் கொடுக்குற தீர்ப்பு இன்னொரு நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்படுது. இங்கே ஏற்கனவே பல மொழிகள் இருக்கிற ஒரு மாநில ஒரு நாட்டில் திரும்பவுமாக நீங்கள் சமஸ்கிருதத்தை நோக்கி நகர்றதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இந்த இடத்துல வழக்காடு மொழிங்கிறது வந்து என்னோட கட்சிக்காரர் என்ன தப்பு செஞ்சிருக்காருன்னு அவருக்கு புரிகிற மாதிரி நான் அவருக்கு சொல்லணும்னா தமிழில் வாதாடணும். ஒரு வழக்காடு மொழியாக ஒரு தாய்மொழியை கோர்றதுங்கிறது வழக்கறிஞருக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறதுக்காக இல்லை, தான் கட்சிக்காரன் பக்கத்தில் வந்து நிற்கிறான், தான் கட்சிக்கு தன்னுடைய வழக்கறிஞர் தனக்காக தான் ஆர்கியூ பண்ணுறாருன்னு அவன் எப்படி தெரிஞ்சுப்பான்? நீங்கள் தமிழில் இப்போ பேசினாலே பாதி புரியாது. நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறது 200 வருஷத்தில் நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷ் பார்த்துருக்கோம், இந்தியா முழுக்க சட்ட பல்கலைக்கழகங்கள் உருவாகிருக்கு, ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் சட்டம் குறித்து வந்திருக்கு. இப்போ இது இந்தியா மாற்றுறதுங்கிறது நீங்கள் கேட்கலாம், இப்போ பேரை மட்டும் தானே மாற்றிருக்காங்க அப்படின்னு. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கிற பாதையை பார்க்கிற போது அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க திரும்ப 2024 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சட்டங்களினுடைய பெயர்கள் மட்டும் இந்தியில் இருக்காது, அவங்க அதற்கு அடுத்து உள்ளே இருக்கிற ஃப்ரேசஸையும் மாற்றுவாங்க.
சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்திய அளவில் எல்லா டாக்குமெண்ட்டும், ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட் ரிலேட்டட் வித் இந்தியன் கவர்மெண்ட், அது ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் இருக்குது. சட்டத்தை கொண்டு வர்றதும் அதை மாற்றுறது ரொம்ப ஈஸியாக, இவ்வளோ காலம் அது வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஆங்கிலம் இந்திங்கிறது வந்து இப்போ இவங்க திடீர்னு கொண்டு வந்த ஒரு வழக்கம் இல்லைல்ல, ரெண்டுமே இவ்வளோ காலமாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இந்திய அரசு இந்தியை ப்ரமோட் செய்யவும் இந்தியை தேசிய மொழியாக அறிவிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்கன்னு ஒரு ஒன்றிய அரசுக்கு இந்திய அரசியல் சாசனமே அனுமதி கொடுத்துருக்கு, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முதல்ல அதை தூக்கணும். அடிப்படையில் ஒரு 1965 நீங்கள் 50 நேரு சொல்கிறாரு, இன்னொரு 15 போகட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். 65 வரும்போது நேரு உயிரோட இல்லை. அப்போ வந்து நேரு கொடுத்த உறுதிமொழி என்ன ஆகுங்கும் போது சாஸ்திரி பிரதமர் ஆகிறார். சாஸ்திரி இந்தி பேசுகிற மாநிலங்கள்லேருந்து இந்திய முதன்மை மொழியாக கருதி இந்தியை எல்லாரும் கற்றுக்கணுங்கிற பாயிண்ட்லேருந்து இந்தியாவை அணுகிறார். அதனால தான் உங்களுக்கு இங்கே மொழி போராட்டம் வருது, நீங்கள் அப்படி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை சட்டப்பூர்வமாக மாற்றலை அப்படின்னு. அடிப்படையில் இந்த புள்ளியிலேருந்து ஒரு அரசு அணுகக்கூடாது இல்லை. நீங்கள் ஒரு குஜராத் நீதிபதிக்கு இந்தியில் இருந்தால் ஓகேவா இருக்கும், ஒரு தென்காசி நீதிபதிக்கு, ஒரு வயலாறு நீதிபதிக்கு எப்படி அது சரியாக இருக்கும்? இந்தியா முழுக்க இருக்கிற மொழி வந்து அடிப்படையில் எப்படி இயங்குதுங்கிற புரிதல் இல்லாமல் அது இயங்கியிருக்கு, இல்லை புரிதலோடு அதை செய்கிறாங்கன்னு தான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த சட்டத்தை இந்த மாதிரி மொழிகளுக்குள்ளே திணிக்கும் போது, இல்லை ஒரு மொழிகளுக்குள்ளே சுருக்கும் போது நடக்கக்கூடிய சிக்கல்களை சொன்னீங்க. ஸோ இப்போ அது அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோன்னா, இதை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயமே வந்து பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட்டில் வந்துட்டு இதை வந்து முன்மொழிகிறாங்க, இந்த இதுக்கான டிராஃப்டை முன்மொழிகிறாங்க. ஸோ அது ஒரு சட்டம் பண்ணும்போது அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகணும், அதுவே இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம தமிழ் இப்போ இந்தியா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் இருக்கு. இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு பல விதமான காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனா இந்த பார்லிமெண்ட் கமிட்டிக்கு, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு கொடுத்திருக்கிற காலமே கிட்டத்தட்ட 2.5 அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 3 சட்டங்கள், ஒவ்வொரு சட்டத்திலையும் 130 மேல பக்கங்கள் இருக்கு. அதுல பல விதமான வார்த்தைகள் அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுலேயுமே கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 50 மேற்பட்ட சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுல எல்லாத்தையும் எடுத்துக்காம வெறும் 21 இவங்க மாற்றங்கள் மட்டும் தான் செஞ்சதா சொல்லியிருக்காங்க. இர்ஃபா சொல்றதுல ஒரே ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றேன்னா, அந்த வந்து ஒரு அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டை, அதுவும் சட்ட நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் வந்து 2.5 தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல இன்னொரு விஷயம் சேர்க்கும்போது, ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து 12 சிட்டிங்கில் இதை அணுகிறாங்க. இந்த 2.5 12 சிட்டிங்கில் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ சிட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அது இங்கிலீஷில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அங்கேயும் வந்து இங்கிலீஷ் தெரியாத ஹிந்தி பேசக்கூடிய இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹிந்தியோட வெர்ஷனே வந்து ரொம்ப லேட்டாக தான் போய் சேர்ந்துச்சு. ஸோ அவங்க எங்களால் படிச்சிக்கவே முடியல, அதை படித்து உள்வாங்கிக்கவே முடியலைன்ற ஒரு சிக்கலும் வச்சு அவங்க எக்ஸ்ட்ரா டைம்லாம் கேட்டாங்க. அதுக்கான இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் அமையாமல் இருந்ததாக ஒரு குற்றமாக சொன்னாங்க. நீங்கள் உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் மனிதர்கள் மாறுறாங்க, தொழில்நுட்பம் மாறி இருக்கு, சூழ்நிலை மாறுங்கிற போது குற்றவியல் சட்டங்களும் மாறும். நமக்கு அது பிரச்சனை இல்லை. முதல்ல நமக்கு மொபைல் வழியாக பிரச்சனைகள்லாம் இல்லை. நம்மளை மாதிரி செக்கில் கையெழுத்து போட்டு ஒருத்தர் ஏமாத்தினார்னா செக் ஃப்ராடு போடுவோம். இன்றைக்கி ஆன்லைனில் நம்ம ஓடிபி வச்சு இன்னொருத்தர் எடுக்கிறாருன்னா சட்டத்தை விரிவுபடுத்தணுமா, விரிவுபடுத்தணும், சட்டத்தை திருத்தணுமா, திருத்தணும், அதிலலாம் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இதில் மொழி எங்கே உள்ள வருது? சட்டத்தை திருத்தறதுக்கு ஏன் இந்தியன் பீனல் கோடு திருத்தப்பட்டதுன்னு இருந்தால் என்ன சிக்கல்? ஏன் இந்த இந்தியன் பீனல் கோடுங்கிறத நீங்கள் பாரதிய நியாய அப்படிங்கும்போது காலனித்துவத்தினோட ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ சான்ஸ்கிரிட்டில் நீங்கள் பேர் வச்சுருக்கிறது யாருடைய காலனித்துவம்? சமஸ்கிருதம் எப்போ இந்தியா முழுக்க இருந்தது? இந்த நம்ம சோழர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுருந்தாங்களா? பாண்டியர்கள் வச்சுருந்தாங்களா? இல்லை திருவனந்தபுரத்தில் சமஸ்தானம் வச்சுருந்தாங்களா? புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் வச்சுருந்தாங்களா? அப்போ அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் நமக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாதவர்கள். அவங்க 200 இங்கே வந்து வாழ்ந்தாங்க, அதனால் அவங்க மொழியில் இயற்றப்பட்டதில் ஒரு நியாயம் இருக்குது. இங்கே எத்தனை மாநிலங்கள், இங்கே எத்தனை மாகாணங்களில் சமஸ்கிருதத்தில் சட்டப்பேர் இருந்தது? இங்கே சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் நீதி இருந்ததா? இல்லை சமஸ்கிருதத்தில் உங்களோட சட்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் இங்கிருந்த ஒரே சட்டம் மனு தர்மம், சமஸ்கிருதத்தில் இங்கிருந்த ஒரே விஷயம் வர்ணாசிரமம். இப்போ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பேர் வைக்கிறோங்கிறது ஜனநாயகத்துக்கே எதிரானது இல்லையா? இந்த வாதம் வைக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் அங்கேருந்து வரக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, யாரோ ஒருத்தனோட ஆங்கிலம் உங்களுக்கு ஓகேவா இருக்கு, உங்கள் மண் உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ உங்களுக்கு ஏன் அவ்வளோ அந்நியமாக தெரியும்? இது ஒரு உலகம் பற்றின ஐடியாவே இல்லாமல் இருக்கிறவருடைய அடையாளம். ஏன்னா உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க ஒரு 4 பேர் தான். பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செஞ்ச எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா நாடுகளையும் இங்கிலீஷ் தான் பேசுகிறான்.
ஸ்பானிஷ் இப்போ நீ தென் அமெரிக்காவில் ஸ்பானிஷ் நிறைய பேர் பேசுகிறான், ஜெர்மன் ஆட்சி செஞ்ச இடங்களில் ஜெர்மானியர்கள் இப்போ அவங்க ஜெர்மனி போகிறாங்க, உலகம் இப்போ அரபிக் வந்து முஸ்லீம் நாடுகளில் பேசுகிறாங்க, உருது முஸ்லீம் நாடுகளில் பேசுகிறாங்க. நீங்கள் அப்படி அடிப்படையில் வந்து வந்த மொழி எங்களோட சொந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் எப்படி வங்காளமாக ஆரம்பிச்சு. நீ அடிப்படையில் உலகம் முழுக்க காலனி ஆதிக்கம், நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை தடுக்க முடியாது, ஆனால் அடிப்படையில் அவன் வந்த காரணத்தால் இது மாறி இருக்கு. அமெரிக்காவுக்கு ஏன் இங்கிலீஷ் போச்சு, அமெரிக்காவுக்கு இங்கிலீஷ் வேறு மொழியே இல்லையானா பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணனால தான் அங்கேயும் மொழி, அவனோட மொழிங்கிறது நம்ம அதை நிராகரிக்கலையே. அடிப்படையில் 200 வருஷத்தில் இங்கே மாறி இருக்கு. இது இப்போ என்னுடைய கேள்வி பண்ணிங்களா, சமஸ்கிருதம் கற்றுக்க போகிறீங்களா? நம்ம சமஸ்கிருதத்தில் நீதி இருக்குது, சமஸ்கிருதத்தில் நியாயம் இருக்கிறது, அறம் இருக்கிறது அப்படின்னா அதன் அடிப்படையில் நம்ம இயங்க போகிறோம் நீங்கள் சொல்கிறீங்கிறதோட முன்னோட்டம் தானே இது. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்தி பேசாத மாநிலங்கள் இந்த 3 சட்டங்களுக்கான சமஸ்கிருத பேர்கள் குறித்து எந்த எதிர்வினையும் ஆற்றலைங்கிறதே ரொம்ப ஆச்சரியம். இல்லை, எதிர்வினை ஆற்றுறதை தாண்டி திமுக எம்பி தயாநிதி மாறன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருந்திருக்காரு. அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சட்டப்பிரிவில் 348 என்ன சொல்லுது அப்படிங்கிற பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் வந்துட்டு மொழிகள் வந்து இங்கிலீஷ் பயன்படுத்திக்கலாம், ஷால் பி அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஸோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த சட்டத்தினுடைய பெயர்களே வந்து சான்ஸ்கிரிட்டில் ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே வந்து சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது, இதை மாற்றணும், சட்டத்துடைய பெயர் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு தயநிதி மாறன் ஸ்டாண்டிங் கமிட்டியிலேருந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அவருடைய அந்த ரெக்கமெண்டை நிராகரித்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அவர் ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இருந்தாலுமே அவருடைய அந்த ரெக்கமெண்டேஷனே நிராகரிக்கப்பட்டு அதிலே ஒரு வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஸ்டாண்டிங் கமிட்டியோட அந்த அறிக்கையிலன்னு பார்க்கும்போது, இது வந்துட்டு ஒரு கிவன் நேமாக தான் இருக்குது, இந்த சட்டப்பிரிவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேம் வந்து ஒரு கிவன் நேம் தான். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் பிஎன்எஸ்னு எழுதுறது வந்து சட்டத்தை மீறும் செயலாக இருக்காது அப்படின்னு இவங்களே அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மொபைலில் SAPTIOA சாப்டியான்னு எழுதுறீங்க. இது சாப்டியா தமிழா இங்கிலீஷா? தங்கிலீஷ். அதாவது சாப்டியாங்கிறது வந்து தமிழ் தான், நீங்கள் எழுதியிருக்கிற எழுத்தூறு வந்து இங்கிலீஷ். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசியல் சாசனத்தில் எல்லாமும் ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட வேண்டும்ங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். எப்படி ஏற்றுக்கிறோன்னா, டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்டால் தான் அது இங்கிலீஷ். இவங்க சாப்டியாங்கிறத எழுதிட்டு அது இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. பாரதிக்கு BHARATHIYA போட்டால் அது இங்கிலீஷ் ஆயிராது. அடிப்படையில் அரசியல் சாசனத்தையே ஏமாற்றுகிற முயற்சி. நீங்கள் முதல்ல நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் பீனல் கோடுன்னு இருக்கும், கீழே பிராக்கெட்டில் பாரதிய நியாய சங்கீதான்னு இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியன் பீனல் கோடுங்கிற ஐபிசியவே மொத்தமாக தூக்கிட்டு பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ்ன்னு வைக்க போகிறோம்னா, இந்த பேர் ஆங்கில பேர் இல்லை, இந்த சுருக்கம் ஆங்கில சுருக்கம் இல்லை, இந்த எழுத்தூறு மட்டும்தான் ஆங்கிலம். இப்போ நீங்கள் சாப்டியாங்கிறத இங்கிலீஷில் சேர்க்க முடியாது நம்மளால், ஏன்னா அது தமிழ் வார்த்தை. பாரதிய நியாய சங்கீதாங்கிறது இங்கிலீஷ் ஆகாது, அது சான்ஸ்கிரிட். ரொம்ப சின்ன பிள்ளை கூட தெரியும், சின்ன பிள்ளை கூட தெரிஞ்சது. தயானந்த மாறன் எளிமையாக கேட்டிருக்காரு, ஸ்டாண்டிங் கமிட்டி ஏமாத்துறவர் பதில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வந்து 2.5 மாதம் டைம் கொடுக்குறாங்க, ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்துட்டு வெறும் 48 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 141 பேர் அங்கே இல்லை. ஸோ அவங்க யாருமே இல்லாமல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு டைமும் கொடுக்காம வந்து இதை உடனடியாக நிறைவேற்றி. இதை நீங்கள் பார்க்கும்போது எதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும்னா, ஒரு பிரபலமான வீடியோ ஒன்று, ஒரு ரன்னிங் ரேஸ் ஒன்று நடக்கும், 4 பேர் வரிசையாக நிற்பாங்க, ஒரு கையில் துப்பாக்கி வச்சிருப்பாரு, சுட்டு சுட்டு யாரையும் ஓடாட மட்டும் ஓடும். நாங்கள் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்க மாட்டோம் கொடுத்த உறுதிமொழியை மீறி, இந்தியன் பீனல் கோடு இருக்குங்கிறத மாற்றப்படாதுங்கிறதையும் மீறி, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போதுமான கால அவகாசமும் கொடுக்காம, அவங்க கொடுத்த சீர்திருத்தங்களையும் மேற்கொள்ளாம, விவாதமும் செய்யாம, கேள்வி கேட்ட 140 பேர் வெள்ளையும் அனுப்பிட்டு அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த டோன், இந்த முறை, இந்த ஃபார்மட், இந்த ப்ரொசீஜரே, இது எவ்வளவு பதற்றத்துக்குள்ளாயிருக்கு. நம்ம இன்னும் சட்டத்துக்குள்ளேயே போல இந்த இந்த இதை நிறைவேற்றுகிற இந்த இந்த டோன் இருக்குல்ல, இந்த அப்ரோச், இது சந்தேக எந்த அடிப்படையிலும் யாருக்கும் ஒரு வார்த்தை நம்ம எடுக்கும்போது அது எந்த சந்தேகமும் எந்த 2வது அர்த்தமும் கொடுக்கப்பட்டாம இருக்கணும். ஒரு ஒரு லா புக்கில் இடம்பெறத்துக்கு நம்ம சொல்கிறோம், ஆனால் 3 சட்டத்தையே இவ்வளவு சந்தேகங்களோடு நிறைவேற்றுறதே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இது உள்ள என்ன இருக்கு, நீங்க படிச்சீங்களா? படிச்சோம். உள்ள பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப விவாதத்துக்குள்ளான விஷயம், ஒரு விஷயம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, போலீஸார் வந்துட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கான அந்த கால அளவு 15 நாட்கள் வந்து மாஜிஸ்திரேட் கேட்டால் அனுமதி வாங்கலாம் அப்படின்னு போலீஸ் காவலுக்கு எடுக்கிறதுக்கு, அதை இப்போ வந்து 60 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நீடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது 90 நாள் நீங்கள் வந்து காவல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டெத் சென்டென்ஸோ இல்லை ஆயுள் தண்டனை, அதுவும் இல்லை 10 வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டனை வாங்கக்கூடிய வழக்குகள் ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தால் மட்டும் 90 நாட்களுக்கு காவல் எடுக்கலாம். 60 நாட்களுக்கு சாதாரண எந்த வழக்காக இருந்தாலுமே 60 நாட்கள் வரைக்கும், 15 நாள் இல்லாமல் 60 நாள் வரைக்கும் கூட போலீஸ் காவல் எடுத்து
இது பண்ணலாம், அவங்க வந்துட்டு விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு பார்க்குறப்ப, போலீஸினுடைய அந்த கஸ்டடி வைலன்ஸுங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் வந்து இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வைக்கிற பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும். வந்து வந்து 15 நாள் கேட்டுட்டு இருக்கா, அது மொத்தமாக 60 நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு போலீஸுக்கான அதிகாரத்தை நகர்த்துற மாதிரி அது இருக்கா அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இதில் முக்கியமாக ஒரு கவனிச்சு என்னன்னா, செக்ஷன் 113 அது என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் டெரரிசம் அப்படின்றத, ஒரு டெரர் ஆக்டுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஏற்கனவே என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அரசியல், ஒரு சமூக, ஒரு பொருளாதார ஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை, குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு டெரர் ஆக்டாக இருந்துட்டுருச்சு. இப்போ அதில் ரெண்டு வார்த்தைகள் சேருது, சாவரிட்டி சேருது, இறையாண்மை சேருது, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக்கோட செக்யூரிட்டிக்கும் வர குந்தகம் விளைவிக்கிறது, அதுக்கப்புறம் மானிட்டரி செக்யூரிட்டிக்கும் குந்தகம் விளைவிக்கிறது. இதன் மூலம் இதை நம்ம மொழி இதாக சொல்லணும்னா, மானிட்டரி செக்யூரிட்டிக்கு குந்தகம் விளைவிக்கிறதுனா என்னன்னா, நம்ம பணப்புழக்கத்தில் இந்த கள்ள நோட்டு மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும் மாதிரியான விஷயங்களுமே வந்துட்டு டெரர் ஆக்டுக்குள்ளே வருது. அப்படின்றப்போ இது இது எதை நோக்கி போகுது? இப்போ ஒரு எக்கனாமிக் செக்யூரிட்டியாக குந்தகம் விளைவிக்கிறதுனா எதெல்லாம் சொல்லுவீங்க? எக்கனாமிக் செக்யூரிட்டி எதெல்லாம் குந்தகம் விளைவிக்கிறதுன்றதெல்லாம் டெரர் ஆக்டுக்குள்ளே வருது, இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. காலங்கள் மாறி இருக்கு, நமக்கு இங்கே பெரிய வெளிநாடுகளிலிருந்து படையெடுப்போ பெரிய போர்களே நம்ம சந்திக்கல. நம்ம கூர்மைப்படுத்த ஜம்மு காஷ்மீரில் கூட இந்த மாற்றங்களுக்கு பிறகு பெரிய அளவிலான தீவிரவாதங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. அடிப்படையில் இப்போ இந்தியா வளர்ந்து வர பொருளாதார நாடுங்கிறதுனால இந்திய பொருளாதார கட்டமைப்பை பாதிப்புக்குள்ளாகிற எல்லா செயலையும் ஆபீஸாக குற்றங்களாக அங்கீகரிக்கிறதோ அதை முறைப்படுத்துறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அது யாரோ ஒரு சிலரை மட்டும் குறிப்பிட்டு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிற மாதிரியான சந்தேகம் எனக்கு இருக்குது. வேற என்ன இதில் இருக்குது? இதில் முக்கியமாக பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, தேச துரோகம் அப்படிங்கிற வார்த்தை இந்த சட்டத்திலேயே இல்லை. அப்படியா? அது வந்து எல்லாரும் பயங்கரமாக பாராட்டினாங்க. தேச துரோகம் தான் வந்து இதை வச்சு தான் அரசாங்கம் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கு, இந்த சட்டத்தை தூக்கிட்டாங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அது கிடையாது. அதுக்கு பதிலாக செக்ஷன் 150 வந்துட்டு 100 விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது தேச துரோகங்கிற வார்த்தை இல்லை, அதுக்கு பதிலாக மற்ற சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் 150 என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக செய்யக்கூடிய சில விஷயங்களும் கூட தேசத்துக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விஷயங்களாக வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இந்தியாவுடைய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது, அதில் என்ன குற்றம் அப்படின்னு தெளிவாக விளைவிக்கல. ஆக்சுவலாக எந்த இறையாண்மைக்கு ஆபத்துனா எதை சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதே போல் நாசக்கார நடவடிக்கைகள், ஆயுத கிளர்ச்சி, இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இதில் அரசாங்கத்துக்கு ஆபத்து, நாட்டுக்கே ஆபத்தான விஷயங்களாக குறிப்பிட்டுறாங்க. ஆனால் தேச துரோகம் இல்லை, பட் அதுக்கு கீழே என்னென்ன டெஃபினேஷன் வருமோ இது எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. இது சேர்த்தது கூட பிரச்சனை இல்லை, இது எல்லாமே எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக நடந்தாலுமே கூட அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆயுத கிளர்ச்சி, நம்ம இங்கே தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய இந்த மாதிரியான வன்முறைகளை இங்கே நடந்ததில்லை. ஆயுத புரட்சி, பிரிவினைவாதம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து எதிர்கொள்றதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. போட்டா சட்டம் இருந்த மாதிரி ஒவ்வொரு ஆயுத பாதுகாப்பு சட்டங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்க டிஜிட்டலில் சொல்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம பரிதி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் எமோஜிலிருந்து ஒரு சர்ச்சு, ஒரு நெருப்பு, ஒரு குண்டு இதை சும்மா அனுப்புனா கூட இதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் தேசத்துக்கு எதிராக வன்முறையை சித்தரிச்சிருக்கீங்கன்னு ஒரு நபரை கைது செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் சட்டம் வழங்குதா? அதுதான் இப்போ பிரச்சனை. அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டுடைய இறையாண்மை, நாட்டுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரக்கூடியதில் எது இதெல்லாம் நாட்டுடைய ஒற்றுமையை குலைக்கும், எது இதெல்லாம் நாட்டுடைய இறையாண்மை குலைக்கும்? நாட்டோட ஒற்றுமை எதெல்லாம் குலைக்குங்கிறதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. நாட்டுக்கு வெளியிலிருந்து ஒரு ஒரு ஒற்றுமை, பாகிஸ்தான்லேருந்து கள்ள நோட்டு வருது, இதெல்லாம் நாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்கிறது. இன்னொன்று, நாட்டுக்குள்ளாக நாட்டினுடைய கொள்கைகளை அரசை விமர்சிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ளி மொத்தமாக இன்னொன்று, சட்டத்தினுடைய மற்ற பிரிவுகள் அதனுடைய ப்ரோ அண்ட் கான்ஸ்லாம் நமக்கு இன்னும் வரல. அடிப்படையில் இது எங்க நகரும் இல்லை நகரக்கூடும் நான் நினைக்கிறேன்னா, அரசை விமர்சிப்பது, அரசனுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது குற்றமாகாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அதை குற்றமா மாத்துறதுக்கான எல்லா வழிவகையும் இதுல இருக்கு. இவ்வளவு நாள் வந்து அரசை விமர்சிப்பது நாட்டை விமர்சிப்பதுன்னு ஒரு வாயில சொல்லிட்டு இருந்தத சட்டமா வந்துருச்சா அப்படின்ற பயம். அரசு வேற நாடு, ஒரு நாட்டின் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதா அரசு. அரசுகள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஒரு ஆட்சிகள் மாறிட்டே இருக்கு. இப்போ இந்த ஆட்சிகளை நம்ம விமர்சிக்கிறதுங்கிறது இந்த பாடியை விமர்சிக்கிறது. இந்த பாடியை ஏன் விமர்சிக்கிறோம்னா, இதை திருத்தப்படணுங்கிறதுக்காக விமர்சிக்கிறோம். ஆனா ஒரு நாட்டின் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த நாட்டை அழிக்க நினைக்கிறவருக்கும், ஒரு நாட்டின் மீது நம்பிக்கை இருந்து அந்த நாட்டை திருத்த நினைக்கிறவருக்குமான மோதல்ல இவங்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபேஸ் தான் வந்துட்டு பத்திரிகை சுதந்திரமா, பேச்சு உரிமை, கருத்து உரிமை எல்லாத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியே வந்து ஒரு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கல, அவங்க விட்டதில் இதுவுமே ஒன்று இருக்கு. அவங்க வந்து இந்த இது பண்ணலாம், கருத்துரிமைக்கு எதிராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் சொன்னதில் எண்டு என்ன வரும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் விளையாட்டுக்கு ஒரு எமர்ஜி அனுப்பினாலோ ஒரு டெக்ஸ்ட் கலாய்க்கிறதுக்கு ஏதோ போட்டோம் அப்படின்னா அதுவுமே கூட நாளைக்கு நமக்கு அகேன்ஸ்டான ஒரு எவிடன்ஸாக மாறுவதற்கான சான்சஸ் இருக்கு. எங்கள் குரூப் ஃப்ரெண்டு குரூப்பில் வந்து ஒரு ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், நான் என்ன லவ் ஜிகா தான் கலாய்க்கிறோம் சொல்ல முடியாது.
சொன்னா நீங்க லவ் ஜிகாத் பண்ண பிளான் பண்றீங்கன்றுவாங்க இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் நீங்க உங்களோட ஃப்ரெண்டே வந்து அப்படி சொல்லிட்டாங்க லவ் ஜிகாத் அதுக்கான ஆதாரம் இருக்கு. இன்ஸ்ட்ரூமென்ட் ஆக்ட்ல இந்த வாட்ஸ்அப் சாட் இதெல்லாம் ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அதாவது ரெண்டு பாரதிய நியாய சங்கம் இந்த ரெண்டுலயுமே வந்துட்டு ஆதாரமா டிஜிட்டல் ப்ரூஃபையும் கொடுக்கலாம், அதாவது ஒரு போட்டோ அது எனி ஃபார்ம் ஆஃப் போட்டோ டெக்ஸ்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு வாய்கள் அனுப்புறேன், சந்தோஷ் இதை மட்டும் நீ செய்யலன்னா அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அனுப்பிச்சா அவ்வளவுதான். அந்த வீடியோ எடுத்தாங்கல்ல இதை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிருவேன். அது இப்போ நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த டிஜிட்டல் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன சிக்கல்ன்றதுல பேசிட்டு இருக்கோம். டிஜிட்டல் வந்து ஒரு ஆதாரமா மாறுறதுல இது சின்ன காமெடிக்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னும் என்ன வருதுன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ஜட்ஜ் வந்து இந்த இந்த போன்ல ஒரு இந்த கேஸுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கும் பட்சத்துல உங்களோட போனை அவர் எடுத்துட்டு போக முடியும், அது போனோ லேப்டாப்போ கேமராவோ. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து எந்த ஒரு ரிட்டன் லெட்டரும் இல்லாம எந்த முன் அனுமதியும் இல்லாம அந்த டிஜிட்டல் டிவைஸை எடுக்க முடியும், நமக்கு சொந்தமானது. ஏன்னா அதுல வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் அது ஒரு ஆதாரமா கன்சிடர் பண்ணல. இப்ப ஆதாரமா கன்சிடர் பண்ணும் பட்சத்துல அதை எடுத்துட்டு போகலாம். அது எங்கெங்கெல்லாம் லீட் ஆகும் அதுல அதுக்கான ஆதாரம் மட்டும் இருக்காது, நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் இருக்கும், அது ஏகப்பட்ட பிரீச்சுக்கு போகும், அதுக்கான இதெல்லாம் இன்னும் இதுல வந்து தெளிவா இல்லை. அந்த இதெல்லாம் பார்த்துதான் இந்த இது கொண்டு வந்தாங்களா அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு இருக்கு. வேற என்ன இருக்கு, வேற ஆல்ரெடி நம்ம போலீஸ் பத்தி பேசியிருந்தோம், போலீஸ்ல இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த காலகட்டத்துக்குள்ள வந்து வழக்கு விசாரணை நிறைய தேங்கிட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லாவே, அதை விரைந்து முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும் அமித்ஷாவே வந்து அவருடைய உரையில குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ என்ன நடவடிக்கை அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அடுத்த 3 நாளைக்குள்ள வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், அடுத்த 14 நாளுக்குள்ள முதல்கட்ட விசாரணை முடிக்கணும், விசாரணை முடிச்சு அந்த அறிக்கையை வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மாஜிஸ்திரேட் கிட்ட கொடுக்கணும், 150 நாட்களுக்குள்ள வந்துட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும், அதே போல 45 நாட்களுக்கு மேல தீர்ப்பு ஒத்தி வைக்க கூடாது. சோ இப்படி ஒவ்வொண்ணுக்கு ஒரு டார்கெட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, இந்த டார்கெட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது ஏதாவது ஒரு வழக்குல வந்துட்டு குற்றவாளி கிடைக்க லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த டார்கெட் பிரஷர் காரணமாவே வந்து அவங்க வேற ஒருத்தங்களை பிடிச்ச உள்ளத்துக்கு போடுறதுக்கான வாய்ப்பு அமையும். இப்ப இதெல்லாம் நடக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப நடக்குது, ஆனா அதுக்கு சட்டமே வழிவகை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணுவீங்க. போதுமான காவல்துறைக்கான நிதி, போதுமான காவல்துறைக்கான அறிவுசார் அரசியல் சார் பயிற்சி இது எதுவுமே கொடுக்காம ஒரு ஒரு மக்கள் தொகை இருக்கிற குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கிற ஏரியால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும். அங்க நீங்க செல்போன் காணலன்னு வருவான், கொலை நடந்துருச்சுன்னு வருவான், ஒரு லேண்ட் கிராவிங்க்கு வருவான், இந்த எல்லாவற்றையும் அங்க இருக்கிற 10 பேர் தான் விசாரிக்க போறாங்க. இந்த 10 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டைம் வந்து எந்த வகையிலும் ஒத்து வராது. நீங்க சொல்ற மாதிரி வழக்க முடிச்சாகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை இந்த அமைப்பின் மீது நம்ம ஏற்படுத்தினா பாதிக்கப்பட போறது அவங்க ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்கோ அது இன்னும் ஸ்பீடப் ஆகும். இது எப்படி நீதி ஆகும்? இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்தியாவில் கேசஸ் வந்து லட்சக்கணக்கில் தேங்கி இருக்கு, கோடிக்கணக்கில் தேங்கி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை என்னெல்லாம் மாத்துறதுக்காக ஒரு ரிஃபார்ம் கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் பண்ணா இந்த கேசஸ்லாம் வேம முடியலாம். அதுல கடைசியாக வைக்கிறாங்க ஒரு 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 கேஸை இத்தனை நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு இந்திய சட்டங்கள் எதுவுமே இல்லை. அதை கொண்டு வரும் பட்சத்தில் அது வேம முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கடைசியாக வைக்கிறாங்க. அதுக்கு மேலே எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு நீதித்துறைக்கான இடங்களோ ஒரு போலீஸுக்கான சரியான ஆட்களோ இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் சரியா நடந்து இதுவும் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு வேமா ஒரு நீதி கிடைக்கும். இல்லை நீங்க எனக்கு என்னன்னா, ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவன் தான் குற்றவாளின்னு சொன்ன பிறகு இவர் குற்றவாளின்னு காவல்துறை கொண்டு வந்து கொடுத்தது சரியா அப்படின்னு 6000 நீதிபதிக்கு டைம் இருக்கும். ஆனா இப்ப வந்து 10 நாளைக்குள்ள நீ குற்றவாளியை பிடிக்கணும்னா எப்படி பிடிக்க முடியும்? குற்றவாளி போய் எங்கேயாவது உட்கார்ந்துட்டாருனா அவர் பாட்டு ஒழிஞ்சுட்டாரா என்ன பண்ணுவீங்க? அடிப்படையில் இது எந்த வகையில் மக்களுடைய உரையாடலுக்கு பிறகு பல்துறை நிபுணர்களுடைய கருத்துக்களை பெற்று இந்த சட்டம் 3 சட்டங்களும் உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. ஸோ இதை தாண்டி சில விஷயங்கள் நல்லதாகவும் சொல்றாங்க, அதாவது இந்த சமூக சேவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா அதையும் பேத்து பேசணும் கண்டிப்பா, இது மட்டும் பேசினா அதுவும் ஒரு தேச துரோக வழக்கா மாறிதான். தேச துரோகம் இப்ப கிடையாது, சட்டப்படி 150 படி நம்ம தப்பு செஞ்சவங்களாயிரலாம். ஸோ இப்ப நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது சமூக சேவை அப்படின்னு சொல்றாங்க. சமூக சேவைகள் வந்துட்டு முன்னாடி வந்து எந்த ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் இல்லை, சமூக சேவை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறிய வகையிலான கேஸ்கள், பெட்டி கேஸ், அதாவது 5000 ரூபாய்க்கு கீழே சொத்து அபராதம் திருடுறவங்க, அதே போல் ஏமாத்துறவங்க, இது மாதிரி குட்டி குட்டி கேஸில் மாற்றக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அங்கே முதல் நிலை இரண்டாம் நிலை மாஜிஸ்திரேட் வந்து சமூக சேவையை வந்து செய்யறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு லைனே இதில் இருக்குது. சமூக சேவைனா சமூக சேவைனா அது அவங்க டிசிஷன் முடிவு எடுக்கக்கூடியவங்க. அவங்க மாஜிஸ்திரேட் வந்து என்ன விதமான சமூக சேவை, அவங்க வந்துட்டு டிராஃபிக் கிளியர் பண்றதுல இருந்து இல்ல ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுலேருந்து அந்த மாஜிஸ்திரேட் அது சம்பந்தமா முடிவு. எனக்கு தெரிஞ்சு 2-3 கேசஸ் இருக்கு. இந்த ஒரு நல்ல படம் சுந்தர்சி படம் நினைக்கிறேன், ஆயுதம் செய்வோம் இல்ல, அவர் நீங்க வந்து ஒரு மகாத்மா காந்தி மியூசியத்தில் போய் ஒரு 2-3 நாள் தொடக்கணும் அப்படின்னு அவங்க திருந்திடுவாங்க. அதே மாதிரி ஒரு மதுரை நீதிபதி வந்து கருவேல மரங்கள் எல்லாம் போய் வெட்டணும் அப்படின்னு சொன்னாரு. இனி அடுத்தடுத்து பசுமாடங்களுக்கு போய் பசுமாடுகளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான நிறைய தீர்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அடிப்படையில் இது எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் இழைக்கப்பட்ட குற்றத்துக்கான தண்டனையை தான் ஒரு நீதிமன்றம் அறிவிக்கணுமே தவிர அந்த நீதிபதிக்கு தான் அவருக்கு சமூக சேவைன்னு ஒன்று நினைக்கிறது இருக்குல்ல. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த நபர் குற்றவாளியாகிற போது அவரை போய் உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சாக்கடை அள்ளுன்னு உங்களால் சொல்ல முடியுமா?
இல்லை அடிப்படையில் இது வந்து எந்த அடிப்படையில் என்னோட குற்றவாளி யாருன்னு தெரியாது, அவனை பழக்க வழக்கம் என்னன்னு தெரியாது. இதுக்கு அவனை எந்த இது டிஃபினேஷனும் அவங்க கொடுக்கல. இதுதான் சமூக சேவையின் அடிப்படை, நமக்கு எதுவுமே இருக்கலாம். சொல்லியிருந்த ஒரே லைன் என்ன, நீதிபதி எந்த சமூகத்துக்கு சேவை செய்ய சொல்லுவார் அப்படிங்கிற புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளி தான் அடிப்படையில் இங்கே முக்கியமான ஒன்று. சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்காம ஒரு நீதிபதியினுடைய பார்வையிலிருந்து சேவை அணுகிறதுங்கிறது அடுத்தடுத்த சிக்கலுக்கு உருவாகும். இது எப்படி அவங்க செய்ய போகிறாங்க, மாஜிஸ்ட்ரேட்டுகள் என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்கிறது ஊடகங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். வித்தியாசமான தீர்ப்புகளை நம்ம இனிமே எதிர்பார்க்கணும். நடக்குது அறிமுகம் அடுத்தடுத்து இந்த ஒவ்வொரு இப்போ ஒரு லா வருதுன்னு போதே அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் பல சிக்கல்கள் இருக்கும். இப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் சிக்கலாக இருக்குது, இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம சந்திக்கலாம். நன்றி நன்றி வணக்கம்.